வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கடங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். சார், நம்ம நிகழ்ச்சியை நான் எப்போவுமே தொடர்ந்து பார்த்துட்டு வருவேன். இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்டாகவே சேர்ந்துட்டாங்க. சார், உங்ககிட்ட நான் ஜோதிடம் படிக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா யோகாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸுக்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா சுவாமியெல்லாம் கூப்பிடுவேன், ஜோதிடமெல்லாம் பார்க்குவேன், ஆனால் எனக்கு பெருசாக அதில் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை, என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த முருகப்பெருமான் மேலே ரொம்ப இஷ்டம். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொன்னதுலேருந்து நான் எப்போவுமே வருஷத்துக்கு வந்து இந்த ஆறு படை வீடுக்கும் போகிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி சரி திருச்செந்தூர் போயிட்டு வருவோம்னு போக ஆரம்பித்தேன் சார். மாதத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போயிடுவேன் சார். ஷஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் போகணும். முதல்ல வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். ஒரு நிகழ்ச்சியை பார்த்து 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 முருகபக்தி எனக்கு கூடி வந்து இப்போ என்ன என்னமோ அபரிவிதமான இந்த சாஸ்திரம் கலைகள் நுட்பம் முந்தியெல்லாம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் நான் எனக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டுருப்பேன். அப்போ அப்படி இல்லை, எல்லாமே முருகப்பெருமான்கிட்ட கேட்டு தான் சார் பண்ணுறேன். அவருடைய உத்தரவு இருந்தால் தான் எல்லாமே பண்ணுவேன். என் லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடுது. நிறையா மூலிகைகள் தான் இப்போ எடுத்து பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நான் சாத்வீக உணவுகள், சாத்வீக உணவு தான் இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சன்னியாசி வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன் சார். என் ஃபேமிலியாக அந்த மாதிரி மாறிடுத்து. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த முருகர் வழிபாட்டை பற்றி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு அவ்வளோ மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு நிம்மதி. இப்போ அவங்க மாணவராகவே மாறி ஜோதிட விஷயத்தையும் கற்றுக்கணும், நானும் நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா இறைவன் பக்தி, அந்த பக்தியை தொட்டோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டேஜை அப்படியே மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி பார்த்துட்டுலாம் மூல நட்சத்திரம் எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் ஹனுமன். ஹனுமனுக்கு மூல நட்சத்திரங்கிறது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமாக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்றைய தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய அற்புதமான கேள்வி என்னென்னா, சிவபெருமானை வணங்குறதுக்கு உண்டான முறைகள் பார்த்துட்டேன்னா சைவம் அப்படின்னு சொல்லுவான். மகாவிஷ்ணு வணங்குறதுக்கு முறைகள் பார்த்துட்டேன்னா வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவான். விநாயக பெருமானை வணங்குறதுக்கு உண்டான முறைகளுக்கு கணாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளை வணங்குறதுக்கு உண்டான முறைகள் பார்த்துட்டேன்னா சாக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை வணங்குவதற்கு உண்டான அந்த முறைகளுக்கு என்ன பெயர், இதைத்தான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்குறோம். இந்த சுவாமியினுடைய நாமம் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறீங்க இல்லையா, நிறையா பேர் அப்படியே படிக்கிறா. அப்படி படிக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா அத்தனை தடவை தெய்வநாமத்தை சொல்கிறான். ஒருத்தர் சொல்லியிருந்தார் சார், ஓ இதெல்லாம் சரி, உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சார். உண்மை சார், கண்டிப்பாக உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜோதிடங்கிறது நம்ம சித்த ரிஷிகள் ஞானிகள்லாம் இதை சொன்னது, இதெல்லாம் கண்டிப்பாக வீண் போகிறது இல்லை. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கும். நம்ம நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயம், நம்ம பாட்டா தாத்தா பாட்டி இவங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. நம்ம பிறருக்கு ஒரு படி ஏறுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். நம்ம அஸ்ட்ராலஜி நம்பி மனசு இறங்கி போக வேண்டாம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இறைவனை நோக்கி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பக்தி மயமாக மனசில் உறுதியோடு உழைப்பையும் கொடுத்து பக்தியும் இருந்து நம்ம ஜெயித்தோம்னா வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி போகும். ஏன்னா இது உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொண்டு போகும். எல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் தொழிலாம் பண்ணிட்டு அவங்க குணம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? இல்லை, அந்த இடத்துல பயபக்தி அதெல்லாம் நம்ம தெய்வ பக்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்ம சக்ஸஸாக போவோம் அப்படின்ற ஒரு அற்புதமான சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கணும். ஒரு ரெண்டு குழந்தைகள் இருந்தது, அல்ல ஒரு தங்க பார்த்துட்டிங்கன்னா அவள் அம்மா வந்து சொல்லி கொடுக்குறான், கண்ணா வாழ்க்கையில் வந்து எது முக்கியமோ இல்லையோ கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்துட்டா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நீ யாரையும் பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. உன்னுடைய நிலையில் தான் நீ நிற்கணும். உனக்கு என்ன தோன்றதோ சரியோ தவறோ அதை அடித்து கரெக்டாக பேசுகிறது ரொம்ப நல்லது.
நீ வந்து அப்பதான் லைஃப்ல வந்து நீ வந்து ஜெயிப்ப அப்படினு சொல்றாங்க. இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க எப்பவுமே பாரு பக்கத்து வீட்டுக்காரர் பாரு எப்படி இருக்காங்க அந்த மாதிரி பாத்துக்கணும். அதே சமயத்துல நம்ம என்னைக்குமே எந்த வம்பு வழக்கங்கும் போக கூடாது. நம்ம உண்டா நம்ம வேலைய உண்டா இருந்துட்டு இருக்கணும். உனக்கு ஏதாவது தேவை அப்படினு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் பண்ணி வச்சிருக்கா அதை எடுத்து நீ பண்ணு நீ போட்டு ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ற ரொம்ப சிரமப்படுற அப்படினு சொல்லி பண்றா. அப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறா படிக்கிறா ஃப்ரெண்ட்ஸா ஒரே இடத்துல இருக்கா இவா மட்டும் நல்லா மார்க் வாங்கிட்டே இருக்கா மார்க் வாங்கிட்டே இருக்கு என்னடா இது அப்படினு பாக்கும்போது இவர் எப்பவுமே 0 0 வாங்கிட்டு இருக்கார் அப்ப டீச்சர் கிட்ட போய் அவ அம்மா கேக்குறா ஏங்க என் பையனும் அவ பையனும் ஒரே டியூஷன் தான் படிக்கிறா ஏனோட குழந்தை டீச்சர் வந்து நீங்க சத்தம் போட்டுருக்கல ஏன் 0 வாங்கிருக்கான் அந்த அம்மா சொன்னா உங்க பையனுக்கு நான் இதுவரைக்கும் ஆட்டி சொல்லல உங்க பையன் எல்லாமே காப்பி பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டான் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டலாம் அந்த பையனோட கீழ எழுத क्वेश्चन பேப்பர் எடுத்து காமிக்கும்போது பார்த்துட்டலாம் அந்த பையனோட எல்லா ஆன்சர்லாம் எழுதி கீழ பார்த்துட்டேல அப்படினு சொன்னா அந்த பையனோட பேர் எழுதி இருக்கான் சோ அதனால தான் நான் வெளியில சொல்லல அதனால தான் 0 போட்டு விட்டுட்டேன் அப்ப ஆன்சர்லாம் கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க ஆன்சர்லாம் கரெக்ட் தான் ஆனா காப்பி பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டான் நான் மட்டும் இத எடுத்து இன்னொரு ஸ்டெப்ஸ் போனேனா இன்னொரு ஸ்டெப் போனா அப்படினு சொன்னா பையனோட லைஃபே போய்டும் இல்லையா அதனால தான் நான் வந்து மார்க்க வந்து கமி பண்ணிட்டேன் என்னைக்குமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது பார்த்துட்டேல அப்படினு சொன்னா பிறர காப்பி பண்ற மாதிரி எதையுமே சொல்லி கொடுக்க கூடாது நம்ம சுய சிந்தனை நம்ம சுயமா யோசிக்கிறது தோல்வி 10 தடவை வரலாம் தப்பே கிடையாது நின்னு ஜெயிக்கலாம் ஆனால் நம்ம ஜெயித்து காமிக்கணும்ங்கற உறுதிய நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அது படிப்பிக்கணும் அப்படி படிப்பிச்சிட்டோம் அப்படினு சொன்னா அத அந்த பைய மாதிரி இவனும் சக்சஸ் ஆயிடுவான் அதனால இன்னையில இருந்து அத சொல்லி கொடுங்க குழந்தைகள் காப்பி பண்ண வேண்டாம் அது அவங்களுக்கு உண்டான இயல்பு ஏனா இந்த இந்த ஸ்கிப் நீங்க சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு வேர்ட் வரும் இத தாண்டி போய்ட்டான் அப்படினு சொன்னானா அவனுக்கு திருப்பி அது வரது ரொம்ப கஷ்டம் அதனால இருந்து சொல்லி கொடுத்தேல்னா நிச்சயம் வாழ்க்கையில ஜெயிப்பான் அப்படிங்கற அந்த அம்மாக்கு சொல்லி கொடுத்தேனா அப்பல இருந்து அவங்க அம்மா பக்கத்துல என்ன சொல்லி கொடுத்தாலோ அதே மாதிரி அவ அம்மாவும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா யாரையும் காப்பி பண்ண கூடாது இதுதாங்க லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் குழந்தைகளை வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஆனா நம்மளுதுலயே இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருப்போம் நம்ம அவ பண்றா நீ வா பண்றது அவ சொல்றதே வா சொல்றது அவா இத பண்றா நானும் இத பண்றேன் அப்படி விட்டுட்டு எனக்குன்னு ஒரு ரூட் எனக்குன்னு ஒரு நியதி எனக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து நான் கரெக்ட்டா போறேன் அப்படினு சொன்னா நிச்சயம் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நான் ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் ஆன்மீக தகவல் அப்படிங்கற ஒரு விஷயமே இல்ல அப்ப நாம ஆரம்பிக்கும் பொழுது பார்த்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றி ஆயிருக்குனா அது உங்களுடைய இதுதான் காரணம் அப்ப நம்ம எடுக்க கூடிய இந்த விஷயம் வந்து நம்ம சரியா இருந்ததுனா நிச்சயம் வாழ்க்கையில உதவிகரமா இருக்கும் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 6 7 2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 22 ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய திதி பிரதமை காலை 10 மணி 22 நிமிடம் வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் பிரதமை இருக்கு காலை வரைக்கும் இருக்கு இந்த பிரதமை என்னைக்கு எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம எதுமே பண்ண மாட்டோம் அதனால ஒரு நாள் விட்டு நம்ம ஏதாவது முக்கியமான காரியங்கள்னா அதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் இன்னைக்கு பார்த்துட்டேல அப்படினா உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம் இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமா இருந்துருக்கும் சில ஐடியாஸ்லாம் நம்ம பண்ணி வைக்கலாம் சில செயல்படலைனா கூட சில திட்டங்கள்லாம் நம்ம வந்து நாம ரொம்ப அழகா பிளான் பண்ணோம்னா நமக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படினு சொன்னா இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா இருப்பா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா இருப்பா அவங்க அத்தனை பேருக்கும் புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு சரி இன்னைக்கு நம்ம நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா நிகழ்ச்சியில கீழே பார்த்துட்டேல்னா ஒருத்தங்க போட்டிருந்தாங்க அனிதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க சார் என்னமோ தெரியல என்னைக்குமே ஒரு நல்லதை சொல்லி கொடுக்குறவங்க வந்து அவங்க வந்து பார்த்துட்டேன்னா அப்பாவா இருப்பா அண்ணாவா இருப்பா ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நான் வந்து என் குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் நான் இதை சொல்லி கொடுப்பேன் நீங்கள் வயசு வித்தியாசம் இருக்கலோ இல்லையா அது ரெண்டாவது ஆனால் என் மனசை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா நீங்கள் நிச்சயம் அண்ணா இருக்கணும் சார் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எப்போவுமே நான் சிந்திக்கிறது வந்து நான் வேண்டுதலப்போ உங்களோடதையும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதான்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தாங்க நான் படித்தேன் அது மாதிரி ரித்விகான்னு சொல்கிறவங்க அதே மாதிரி அவங்களும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா அன்பு உள்ளங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறையா விஷயங்கள் கேட்க கேட்க இன்னும் அந்த ஆன்மீக தகவல் இந்த ஜோதிஷ விஷயங்களை நம்ம சித்த ரிஷிகள் சொன்ன அப்படியே அந்த சில இதெடுத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பண்ணுறோம் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு
பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பிரயாணத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்று தினத்துல இருந்திருக்கு. 10-12 மணிக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் பிரயாணத்தை பத்தி சிந்திக்கிறது, அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு ஏதாவதுன்னா முன்னாடி போய் நிக்கிறது, அவளுக்கு பார்த்து அவளுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அவளுக்கு தேவையான விஷயத்துக்காக எல்லா காரியத்துக்காகவும் முன்னாடி நிற்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன நேரத்தில் இது நிறையா இருக்கும். காலை வேலைகள்லையும் இதை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னா அந்த குழப்பத்தில் முடிவெடுக்கிறது தவறுன்னு சொல்லுவாள். அதனால் நாலு பேர் என்ன சொல்கிறா, இதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கிறோம், இதனால் மற்றவாளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. அதே மாதிரி பிடிவாதமாக ஒரு வார்த்தை எடுத்துன்னு அந்த வார்த்தையவே திருப்பி 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 சொல்லும்போது அது நமக்கு புதுசு மாதிரி தெரியும், மற்றவாளுக்கு அது பகசு மாதிரி தெரியும். இந்த காரியத்தை இது நம்ம சொல்லவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அது ஈஸியாக வெளியில் தெரிஞ்சிடும். அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, முதற் முதற் கடவுள் வழிபாடு. எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, இன்பமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொடர்ந்து நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு உங்களுக்கு காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன்னா வியாபார விஷயங்கள், இடம் விட்டு இடமாற்றம், வேலையில் இருக்கிறவா சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் இருக்கும். 2-4 மணிக்குள்ளே இந்த சிந்தனைகள் நிறையா தோணக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் அதற்குண்டான முதலீடு, நிறையா அதை பற்றி விஷயங்கள் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களை, ரொம்ப விவேகமாக சிந்திப்பேன், இதை பண்ணால் சரியாகும் அது பண்ணால் சரியாகுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தெரியும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தால் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. செய்யலாமா வேண்டாமான்னு 1-2 முறை யோசிச்சுக்கணும். இன்றைக்கி ஏதாவது பேசுகிறது, யாராவது உங்களுக்கு எதிர்த்து பேசினா மன அப்செட் ஆனாலும் டென்ஷன் ஆனாலும் நாள் பெருசு மாதிரி தெரிஞ்சிடும். சில நேரம் பார்த்தோன்னா ரொம்ப நாள் சீக்கிரமாக ஓடிடும், சில நேரம் பார்த்தோன்னா நமக்கு டைம் சொல்லணும் நாள் பெருசாக தெரியும். அந்த மாதிரி திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருந்துட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் மூலமாக நல்ல பலன்கள் கூடி வரும். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதத்தாக கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருந்துருக்கும். இதனால என்ன லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணும். சில நேரம் லாபம் கிடச்சிருத்துனா சந்தோஷப்படுவோம், சில நேரம் நஷ்டம் ஆகிடுத்துனா ஐயோ இப்படி ஆயிடுத்து ஆயிடுத்தேன்னு. இது ஒரு பாடம், அடுத்தது என்ன அப்படிங்கிறது போயிட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. யாராவது உங்களை பற்றி பேசுகிறா, திட்டுறா, ஏதாவது சொல்கிறா, உங்களை பற்றி சொல்லிட்டான்னு இன்னொருத்தரவும் சொல்கிறா, அதை அப்படியே நம்பிடாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கோங்க, கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் 1-10 பேருக்கு 10-20 வரும்பொழுது அது உங்களுக்கு பெருசாக தெரியும். அதனால் ஒன்றும் கிடையாது, எதுவும் இதுவும் கடந்து நம்ம நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் வரும், கவலையே படாதீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் தாண்டி வந்துட்டேலு, இப்போ இருக்கிற சின்ன உத்தியோக குறைபாடுகள் அதையும் மாறிடுவேல் வெற்றி கிடச்சிரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, கடகராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், இன்றைக்கி சில காரியங்கள்லாம் எடுத்துட்டேன்னா காலையில் வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டு இருப்போம், மத்தியானம் எல்லாமே சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து காரியத்தை பண்ணுவோமே அப்படிங்கிற யோசனைகள் வரும். தப்பே கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு தான் தெரியும். சில எந்திரிக்கலாமா, இது பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமா, 10 பேர் 10 விஷயத்தை சொல்லுவா, சொல்லிவிட்டு போட்டா உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை செஞ்சிடலாம், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை இடமாற்றத்தின் போது 1-2 முறை யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோவப்பட்டு இன்றைக்கி காலை வேலைகளில் பேசுகிறத அதிகமாக குறைச்சிக்கிறது நல்லது, ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சிறு பிரச்சனையை பெருசாக்காமல் யதார்த்தமாக விட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சுகமான நாள், எல்லா காரியங்களும் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதில் 1 மாதிரி எடுத்து வச்சுக்கோங்களேன். என்னப்பா இது, நான் கிளம்பிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ போய் மாத்திரையே,
அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ரொம்ப நாள் விட்டு போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன். இதில் எல்லாம் கையெழுத்து போடணும், இதை பார்க்கணும், இதை பார்க்கப்படாது, இதை பேங்க் வேலையை எடுத்து பண்ணணும், இதை சரியாக பண்ணணும், இதை சரியாக பண்ணலை அப்படிங்கிற நிறையா விஷயத்த எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி வேலையாட்கள் இவா வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய ஆட்கள் எடுத்து நம்ம திருப்பி இதை ஆரம்பிக்கணும், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் கைகூடும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. புலாராசி நேயர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இதனால் எனக்கு ஆதாயம் கிடைக்கணும், இதனால் எனக்கு பிரயோஜனமாகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன பிரயாணங்கள் அடிக்கடி பண்ணிட்டுருக்கு, மனசில் நிறைய யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். ஆனால் கடைசியில் ஆரம்பிக்கும் போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள்கிட்ட போட்டி போடுறது, அவள் சொல்கிறான்னா அவள் சந்தோஷத்துக்காக சகோதர சகோதரியோ தாயாரையோ நம்ம கேலியாக பேசுறது, அதாவது அறவே பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் ரீதியாக இருந்துருக்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டும். சின்ன சின்ன இந்த இந்த இதில் நான் அடிக்ட் ஆகிட்டேன், இது எனக்கு ரொம்ப இந்த செல்ஃபோனை பார்த்து 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 செல்ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டேன், அதேமாதிரி இந்த கேம்லேயே அடிக்ட் ஆகிட்டேன். நான் இதுதான் எப்போ பார்த்தாலும் கையிலேயே வச்சுருப்பேன். இதை முதல்ல இந்த கேட்ஜெட்ஸை விட்டுருங்க, இது அடிக்ட் ஆகிட்டேங்கிற வார்த்தையே உங்களுக்குள்ளே வராதது பார்த்துக்கோங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு வேல் வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி என்பவர்களே, நிறையா விஷயங்களில் சில குழப்பங்கள். ஏன்னா நமக்கு நிறைய அறிவுரை சொல்லக்கூடியவா இல்லை நிறையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவா, அவளே சில கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நமக்கும் அது கன்ஃபியூஷன் ஆகும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இதனால் ப்ளஸ் மைனஸ் என்ன, இது எது தப்பாகிடுமா இல்லை, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வெளியில் சொல்லவே முடியாது. ஆனால் மனசுலேயே வச்சுட்டுருப்பேன். மனசில் வச்சுட்டுருக்கிற அது ஒரு நோயின்னு சொல்லுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா எந்த விஷயம் இருந்தாலும் தப்பாகவோ ரைட்டோ அனுபவ பாடமாக இருக்கட்டும் சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனால் பிறரை பாதிக்காத அளவுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கலாம், ஆனால் பண விஷயங்களில் கவனம் தேவை. இது வாங்கலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ணிட்டேன்னா நல்ல பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேயர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, இந்த தினத்தில் வியாபாரத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஒரு ஒரு காரியத்தில் நம்ம அனுபவம் இல்லாமல் அதில் இறங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அதை டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு. அப்போ அந்த காரியத்தில் வந்து அனுபவம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணணும், அதை லேர்ன் பண்ணணும், அப்புறம் ஏர்ன் பண்ணுறதுக்குள்ளான முயற்சிகள் எடுக்கணும். இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாத, இதனால் என்ன பிரயோஜனம், ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் ரொம்ப தொலைதூர நோக்கா நம்ம பார்த்தா தான் அதை பற்றியே தெரியும். அதனால் அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய உதவிகரமாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி வரும். தந்தையாருக்கு கூட சேர்ந்து உதவிகரமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது அவருக்கும் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்கள் திருமணத்தை வேண்டி நினச்சிட்டு இருக்கிறவளுக்கும் அனுகூல்யம் வரும். நல்ல செய்திகளும் வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உற்சாகமான நாள். நிறையா விஷயங்கள் நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோம், அந்த காரியத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணணும். அந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். அந்த மாதிரி நமக்கு பிறருடைய சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருப்பா. மற்றவா நல்லா இருக்கணும் பார்த்துட்டே நம்ம நம்ம பாதி விஷயத்தை விட்டுட்டோம். நமக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்குன்னு வேல்யூபுளான சில நேரத்தை ஒதுக்கணும், நமக்குன்னு சில விஷயத்தை எடுத்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இனிமேற்பட்டு நிறைய சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அவளையும் சந்தோஷப்படுத்தணும், நமக்குன்னு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி லாங்குவேஜ் ஸ்கில்லை கற்றுக்கிறது, அதே மாதிரி யோகா கற்றுக்கிறது, தியானம் கற்றுக்கிறது, அதே மாதிரி புதிய புதிய விஷயத்தை எடுத்து பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பிடித்தமானதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் மனசில் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தெய்வபக்தி தெய்வநாமம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், விடாமுயற்சியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எத்தனை பேர் என்னை என்ன சொன்னாலும் நான் என்னோட காரியத்தை செயல்பட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறா பேசுகிறீங்கள பேசிட்டு போட்டோம்,
ஆனால் என்னோட நிச்சயம் வெற்றி கொண்டே ஆகுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்கோம், குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறவா, சம்பாதிச்சு வளர்த்தி அதோட அருமை தெரிஞ்சு குழந்தைகளை பின்னாடி கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணுவீங்க. கும்பராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அவளுக்கு உதவிகள் செய்வில். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள் ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ரொம்ப நாள் முடியாத காரியங்கள் முடிஞ்சிடும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா சில காரியம் தடங்கள் வருது, அது எதனால் அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவாளுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா எதையும் இது தெரியாதுன்னு சொல்கிறத விட தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை விட்டுறீங்க, முயற்சி பண்ணலன்னு வச்சு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனோட அனுகிரகத்தில் நீங்கள் என்னென்னென்னென்ன எதிர்பார்க்கலோ அத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பெயர் புகழ் அந்தஸ்து பதவி கிடைக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். சில நேரங்கள் சில திருஷ்டி போல தடங்கள் ஏற்படும், அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்திருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஜாதகத்தில் வந்து உடல் உபாதைகளை பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டேன்னா இது தோராயமாக சொல்கிறேன், ஆனால் தனிப்பட்ட அஸ்ட்ராலஜர்கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு ஜாதகத்தை பற்றிய முழுமையான விளக்கங்கள் தெரியும். அதாவது ஆறாம் இடம், இந்த ஆறாம் இடம் தான் உடல் ருண ரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன விதமான உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணுறது, அதுமாதிரி மருத்துவத்துக்கு போய்க்கிறதும் உங்களுக்கு இந்த உடல் உபாதைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆறாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தமான பிரச்சனை, உடம்புல பார்த்துட்டோம்னா ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனை, பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஏதோ ஒன்று உடம்புல ஒரு ஒரு விதமான எல்லா இருந்தாலும் ஒரு விதமான அசதிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கோம்னா இதெல்லாம் ஆறில் உங்களுக்கு சூரிய பகவான் இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கோபமோ அல்லது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுத்தும் போது அது மற்றவாளுக்கு இவா ஏன் இந்த கேரக்டர் இப்படி இருக்கா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சார் இது நோயா, அது அவளுடைய குணாதிசயங்கள் ஒரு நோயாக மாறுறது பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆறில் சூரியன் இருந்தால் இப்படி இருக்கும். அடுத்தது பார்த்தா ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தது, நீர் சம்மந்தமான உபாதைகள், பல் சம்மந்தமான உபாதைகள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் கை கால்லாம் வீங்கிறது அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சந்திரன் இருந்ததுன்னா இருக்கக்கூடிய பல் வலி, தொடர்ந்து பல் வலி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் சந்திரன் சம்மந்தப்பட்ட, அதுமாதிரி உஷ்ணம் சளி இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா இந்த உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அடுத்தது செவ்வாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த சம்மந்தமான பிரச்சனை, பூர்வீகத்தில் அப்பா அம்மாவுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தான் ஏற்படும். ஆக இந்த செவ்வாய் இருந்ததுன்னா ப்ரெஷர் இருக்கிறது, அடிக்கடி கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஆத்திரப்படுறது, ஒரு விஷயத்தை டப்புன்னு தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது, இதெல்லாம் உடல் உபாதைகள்னாலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்து. இந்த ப்ரெஷர் தானே அதுக்கு காரணமாக இருக்கு இல்லையா. ஆக இதுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் ரத்த சம்மந்தமான உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புதன் இருந்ததுன்னா நரம்பு சம்மந்தமான விஷயங்கள், சில பேருக்கு ஞாபகம் மறதி அடிக்கடி ஏற்படுத்துறது, நரம்பு சம்மந்தமான உபாதைகள், குழந்தைகளுக்கு சில பேர் பார்த்துட்டேன்னா நிறைய பேர் இந்த ஃபிக்ஸெல்லாம் வந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டுனா உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான உபாதைகள் இருக்குது. நர்வஸ் வீக்னஸ் எல்லாம் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு புதன் இருக்கங்காட்டி புதனுடைய ஆறாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு இந்த விதமான உபாதைகள் நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா குரு, குரு வந்ததுன்னா சில பேர் பார்த்துட்டோம்னா ரொம்ப குண்டாக இருக்கிறவா இருந்துருப்பாள், சதை சம்மந்தமான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு இடத்துல பிளாக் ஆகிறது, அதேமாதிரி சிறுநீரில் கல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் குரு சம்மந்தப்படும் போது ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த குரு சம்மந்தப்பட்டதுன்னா உடல் பருமம், சதை வளர்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட சிறுநீர கர்ப்பப்பை சம்மந்தமாக அதுமாதிரி பெண்கள் சம்மந்தமான சில உபாதைகள் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமாக ஹார்மோனல் ப்ராப்ளமெல்லாம் செல் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சுரபிகள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இது சார்ந்ததாக இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆறில் சுக்கரன் இருந்தால் இந்த உபாதைகள் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சனி பகவான், சனி பகவான் இருந்தால் அப்படின்னா தோல் சம்மந்தமான உபாதை, எலும்பு சம்மந்தமான கை கால் வலிகள்லாம் இருந்துருக்கு, அந்த ஆர்த்தோ சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சனி சம்மந்தமாக, சில பேர் பார்த்தோம்னா முடி, இந்த முடி சம்மந்தமான உபாதைகள்லாம் இருந்துருக்கும், சின்ன வயசுலேயே நரைக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதங்கள்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சனி சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். அதுமாதிரி எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி இப்போ தீராத ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடியதாக உங்களுக்கு சனி சம்மந்தமான உபாதைகள் இருக்கும்.
அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ராகு தோல் சம்பந்தமான அலர்ஜிக்கெல்லாம் இருந்துருக்கும். தோல் சம்பந்தமான உபாதை அலர்ஜி சம்பந்தமாக இருந்துருக்கும். புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் உடம்புல ஏதாவது திரவியங்கள் பட்டு இது ஆகாது, இது எனக்கு இந்த மாத்திரை ஆகலை, இந்த இது ஆகலை, இந்த சோப்பு ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ராகு சம்பந்தமாக இருக்கும். கேது இருந்தது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் குறைவாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். அது மாதிரி கேது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வளர்த்து கொடுக்கும், ஒரு சமயம் பார்த்தோம்னா ரொம்ப டவுனாகி கொடுக்கும். கிரகங்கள்லேயே இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது கேது தான் அப்படின்னு சொல்லுவாள். ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது, ஆறாம் இடத்துல இருக்கும்போது, லான்னு போட்டிருக்கோம் லக்னம், அதுலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது இருக்கும். உங்களுக்கு காரகத்துவம் தெரியும், அதாவது சூரிய பகவானுக்கு என்ன கிரகம், சந்திர பகவானுக்கு என்ன தெய்வம், அதே மாதிரி புதனுக்கு என்ன தெய்வம், செவ்வாய் பகவானுக்கு என்ன தெய்வம் இப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தந்த இறைவன் வழிபாடு பண்ணிக்கும் போது, அந்தந்த பிரீதிகள் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி சரியான மருத்துவம் பார்க்கும்பொழுது நமக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இன்றைக்கி மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஜோதிடத்திலேயே ஆறாம் இடம் ருணரோக சத்ருபாவங்களில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த உபாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்த ரிஷிகள் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை இதே போன்று காலை 7:30 வரையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன பண்ணணும்னு தெரியல, கவலையே படாதீங்க, முருகப்பெருமானை வேண்டுங்க, எல்லா காரியம் வெற்றியாகும். வேல் வேல் முருகா விட்டு வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.